அப்பனே ஒப்பிலியப்பா, நீதான் புண்ணியகோடி ரூபத்துல வந்து எனக்கு ரூட்டு காமிச்சிருக்கிற. இன்னைக்கு April 1st முட்டாள்கள் தினமான இந்த நல்ல நாள்ல என் பொண்ணுக்கு ஒரு முட்டாள் மாப்பிள்ளைய தேட நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீதான் ஒரு சரியான மாங்கா மடையனை என் கண்ணு முன்னால கொண்டாந்து நிறுத்தணும் அப்பனே. யார் இவன்? நல்ல கசைக்கு புரிஞ்ச டர்க்கி டவல் மாதிரி இருக்கிறான். அப்பா அவ்வளியப்பா, கலியுகத்துல கால் மேல பலன்னு சொல்லுவாங்க. ஒரு கால்ல ஷூ, ஒரு கால்ல செருப்பு. என் பொண்ணுக்கேத்த மாங்கா மடையனை காட்டிட்டியேப்பா, கவர் பண்ணிடுறேன். தம்பி தெரியாமத்தான் கேக்குறேன், ஒரு கால்ல ஷூ ஒரு கால்ல செருப்பு போட்டிருக்கீங்களே, வழக்கமா இப்படித்தானா இல்ல வர்ற அவசரத்துல மாறி போச்சா? அறிவு இருக்கா? சரியான மாங்கா மடையனா இருக்கிறீங்க. இந்த ஊர்ல கண்ணு முன்ன கடவுளே கொண்டு போயிருவானுங்க ஐயா. முதல்ல உன் செருப்பு இருக்கான்னு திரும்பி பாரு. அதுக்குள்ள அடிச்சுக்கிட்டு போட்டானுல. இது எங்க அண்ணன் ஷூ, இது எங்க அப்பா செருப்பு. ஜோடியில செருப்பு ஏத்த பேடி பேத்துடுவான். கொஞ்சம் மூளை இருக்கும் போல இருக்குதே, இவன் சரிபட்டு வரமாட்டான். சோதனை பேர் சோதனை போதுமாடா சாமி. அட மூதேவி, ஹேண்ட் எடுத்தாதான் வண்டி ஓடுன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கானே. பூப்புலியப்பா, என் பொண்ணுக்கேத்த புருஷனை நீ காட்டிட்டேப்பா. தம்பி தம்பி, ஆமா, எதுக்காக கஷ்டப்பட்டு வேர்க்க விரும்பிக்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற? ஸ்டாண்ட்ல வண்டி இருக்கும் போது நகரமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அடே கேட்டாரு. இதே கேள்வியத்தான் இவன் இன்னொருத்த பார்த்து கேட்டதுனாலதான் இவ்வளவு நேரமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இப்போ நீ அவனை பார்த்து கேட்ட இல்ல, இன்னொருத்த உன்ன வந்து கேக்குற வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டிட்டே இரு. என்ன அது அநியாயமா இருக்குது? எனக்கு ஈ ஓட்டவே தெரியாது, சைக்கிள் ஓட்ட சொல்றீங்க. எதிர்த்து பேசாத. இன்னைக்கு April 1st முட்டாள்கள் தினம். எங்க ஊர்ல இது ஒரு விளையாட்டு. என்ன ஒழுங்கா படிச்சுக்கிட்டு அவனையும் நிறுத்திட்டீங்களா? காலேஜ் உருப்பிட்டது மாதிரிதான். ஐயா, என்னம்மா ஆம்பளை குரல்ல பேசுற? ஓ, நீங்க அநியாயமா அந்த புள்ள செல்லப்பாவை காலேஜை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே, அவன் ஒரு தப்பும் பண்ணலம்மா. உங்களுக்கே தெரியும், என் பொண்ணுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுன்னு. நாலு நாளையில கல்யாணம் வேற வச்சிருக்கேன். என் பொண்ணு நேற்று சாயந்தரம் காளி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்தப்போ விசாரிக்கும் போது செல்லப்பா வாய முடிக்கிட்டு பேசாம நின்னான். சத்தியமா சொல்றேம்மா, மூத்தல ஒரு ஆம்பளைதான், செல்லப்பா மாதிரி ரொம்ப நல்லவனா இருப்பாங்கம்மா. அந்த ஆளு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ செஞ்சது தப்புன்னு உன் மனசுல படலையா? படல. அட
யார பாவிகளா? ஒரு பய ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான். அண்ணே, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். கேளுங்க கேளுங்க. 50 x 15 போனா எவ்வளவு? 35. அத விடுங்க, நான் ஏன் இது மேல இப்படி அப்படின்னு கேளுங்க. கேக்குறேன், 35 x 20 போனா எவ்வளவு? 15. இத பத்தி கேளுங்க. என்ன கேக்குறேன், 15 x 10 போனா? 7.5. இத கேளுங்க. என்ன கேக்குறேன், பலசரக்கு கடையில 50 ரூபாய் கொடுத்தேன், அவன் 5 ரூபாய் தான் கொடுத்தான். கணக்கு புரியல, அதான் கேட்டேன். அவன் கிடக்கலாம் பேமானி. நான் ஏன் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேளுங்க. என்ன என்ன முட்டாள் நினைச்சியா? நீ ஏன் இப்படி ஓட்டுறேன்னு நான் கேட்பேன், அப்புறம் நீ இறங்கிட்டு என்ன ஏத்தி விட்டுருவேன். இப்படித்தான் போன வருஷம் கேட்டு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஏத்தி விட்டானுங்க, இறங்குறதுக்கு 1 வாரம் ஆச்சு. அதுல ஊனமான கால் தான் பாத்தியா, சைடு வாங்குது. மறுபடியும் ஏமாறுறதுக்கு நான் இழிச்ச வாயனா? நீ என்னத்த சைக்கிள் ஓட்டி என்னைக்கு இறங்க போறிய படம்? நொண்டிக்கு 100 கிறுக்குன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்குது. உப்புலியா மாப்பிள, காலேஜ் விட்டு ஒன்னு அனுப்பிச்சிடலாமே. சத்துன உங்க கூடத்துல மாடா உழைச்சு நெருப்புல வேகாம வெந்து உங்க ஆத்தா உன்னை படிக்க வைக்கிறான். ஆனா அந்த ராசாத்தி வகுத்துல புள்ளைய சுமந்தா கூட புருஷன்ட கூடி கேட்கிற பண பேய். வெட்டி பொலி போட்டுட்டு புழப்ப பாப்பா. வா மாப்பிள. உனச்சு வசப்படாத மச்சான், இந்த லெட்டர் சரோஜாக்கு போகுது. சுடலமணி பேர்ல நான் அனுப்புறேன், இது போய் வெடிக்கும் பாருடலமணி. நம்ம பணிக்கு லெட்டர் போடுறான். அன்பு காதலி சரோஜாவுக்கு. என்ன ராசாத்தி, லெட்டர்ல வெடிகுண்டு வச்ச மாதிரி பதறிட்ட? வெடிகுண்டு வெடிச்சாலும் பரவாயில்லையே, நம்ம குடும்ப கௌரவமே இல்ல வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த கண்டாவே நீங்களே ஆரம்பத்துல இருந்து படிங்க. ஆரம்பத்துல இருந்தா புள்ளையார் சொல்லி யோ கீழே படிங்க. இப்படிக்கு ஐயோ, லெட்டர் படிங்க. அன்பு காதலி சரோஜாவுக்கு உன் வருங்கால கணவன் சுடலமணி எழுதி கொள்வது. என்ன, நம்ம பொண்ணு சரோஜா கல்யாணத்துக்கு தயாராயிட்டா? இருந்து சுடலமணிய போய் அட விடுங்க. இந்த நாய் என்ன எழுதிருக்கு படிங்க. முத முதல்ல அவன் வீட்டுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு மன்னிச்சிரு. போன புதன்கிழமை நீ காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு கம்மாங்கரை குளத்தங்கரை ஆத்தங்கரையிலுமா என் கூட சந்தோஷமா பேசின நேரங்கள் மனசுக்கு இதமா இருந்துச்சு. ஆமா, நீ என் கூட இருக்கும்போது உன் அம்மாவ ராட்சசி, அடங்காப்பிடாரி, பத்திரகாரி, பணப்பேயி, புருஷனை மதிக்க தெரியாதவ, உன் விஷயத்துல கரெக்டா எழுதியிருக்கானே. மேல படிச்சு தொலைங்க. சரி, நீ என் கூட இருக்கும்போது உங்க அம்மாவ ராட்சசி, அடங்காப்பிடாரி. ஏன் படிக்கிறீங்க? இல்ல, மேல படிச்சது சரியானு பார்த்து படிக்கிறேன். படிங்க. இன்னும் ஏன் அந்த சண்டாளி வீட்டில் இருக்கிறாய்? நாயி. யார சொல்ற? அவன சொன்ன. இல்ல விட, நான் பதறிட்டேன். படிங்க. இப்படிக்கு உன் வரவை எதிர்பார்க்கும் உன் வருங்கால கணவன் சுடலைமணி. சரோஜா படிங்க. என்னமா படி? மாப்ள, மாப்ள படிக்கொண்டு வந்தா. மச்சான், ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வெடிச்சது பாத்தியா? இல்ல, வச்சது லெட்டர்ல மாப்ள வெடிக்குண்டல்லவோ. என்னடா அடிச்சிட்டு போற? அவ அடிக்கிற சாக்குல என் கண்ணத்தை டச் பண்ணிட்டு போறானா? அவ டச் பண்ணது என் கண்ணத்தை இல்லடா, என் இதயத்தை. ஒரு மோதல்ல தான் நான் காதலே பிறக்குது. இதுவே இந்த போடு போட்டுச்சுனா இங்க பார், இது சுடலமணிக்கு சரோஜா பேர்ல போகுது. இது போய் எப்படி வெடிக்கும் பார். மாப்ள, ஒரு முடிவுக்கே வந்துட்டியா நீ? ஐயோ, கல்வ